இன்றைக்கி நான் இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் பாடத்தில் இருந்து ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடமிஸ் என்கிற கான்செப்ட் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இந்த கான்செப்டோட பேர் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் ஆர் ஐசோகோரிக் ப்ராசஸ் ஸோ பேர்லேருந்தே தெரியுது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்னால் ஒரு ப்ராசஸ்ஸு ஒரு ப்ராசஸில் வால்யூம் வந்து கடைசி வரைக்கும் கான்ஸ்டன்டாக இருக்கும்னு ஸோ இந்த ப்ராசஸில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா ஒரு ப்ராசஸில் வால்யூம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறப்போ அப்போ அங்கே எவ்வளோ வேலை நடக்குது அதாவது ஒர்க் டன் அப்புறமா எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இதை பற்றி தான் இந்த கான்செப்டில் தெரிஞ்சுக்க போகிறோம் இது எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம்னா ஒரு கேஸ் மேலே ஹீட் சப்ளை பண்ணி ஒர்க் அப்புறமா ஹீட் டிரான்ஸ்பர் ஃபார்முலாவை டிரைவ் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படிங்கிறது இப்போ பார்ப்போம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக கேஸ் ஃபில் பண்ணுங்க இப்போ இந்த பாத்திரத்தை டைட்டாக மூடிடுங்க இப்போ டைட்டாக மூடி இருக்க பாத்திரத்தை கொண்டு போய் ஹீட் பண்ணுங்க இப்படி ஹீட் பண்ணுறதால பாத்திரத்துக்குள்ளே இருக்க கேஸோட மாலிகுல்ஸோட வேகம் வந்து அதிகரிக்கும் இப்படி அதிகரிக்கிறதுனால ஒரு மாலிகுல் வந்து இன்னொரு மாலிகுளோடு மோதிக்கும் ஸோ இப்படி மோதுறப்போ கேஸ் மேலே வந்து ஹீட் வந்து வேகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்புறமா கேஸோட ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும் பத்தாட்டுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் இங்கே வந்து பாத்திரத்துக்குள்ளே வால்யூம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகியிருக்கு அப்புறமா இந்த பாத்திரத்தை வர டைட்டாக மூடி இருக்கும் ஸோ ஹீட் பண்ணுறதுனால கேஸோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை ஸோ அதனால் கேஸோட வால்யூம் வந்து கடைசி வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ இந்த கேஸை ஹீட் பண்ணுறதுனால எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு அப்புறமா எவ்வளோ ஒர்க் டன் ஆகியிருக்குங்க தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ இந்த ப்ராசஸில் சில முக்கிய குறிப்புகள்லாம் நான் கொடுக்க போகிறேன் ஸ்டேட் ஒன் கேஸோட கண்டிஷன் ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேட் டூ கேஸோட கண்டிஷன் ஹீட் பண்ண பின்னால் பி ஒன் வி ஒன் டி ஒன் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த கேஸோட ப்ரெஷர் வால்யூம் அண்ட் டெம்ப்ரேச்சர் வேல்யூஸ் P2, V2, T2 வந்து ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா வர கேஸோட ப்ரெஷர் வால்யூம் அண்ட் டெம்ப்ரேச்சர் வேல்யூஸ் ஓகேங்களா M வந்து கேஸோட மாஸ் இப்போ இங்க இந்த கேஸோட மாசோட முக்கியமான குறிப்பு ஒன்று சொல்லப்போகிறேன் இந்த gas ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாலியும், ஹீட் பண்ண பின்னாலியும் இந்த கேஸோட மாஸ் சேஞ்ச் ஆகாது ஏன்னா இந்த பாத்திரத்துக்குள்ளே gas வந்து complete ஃபில் ஆகிருக்கு அப்புறமா இந்த பாத்திரம் வந்து டைட்டாக மூடி இருக்காங்க ஸோ கேஸ் வந்து வெளியே போக வாய்ப்பில்லை ஸோ எவ்வளோ மாஸ் இருக்கோ அதாவது பாத்திரத்துக்குள்ளே எவ்வளோ மாஸ் இருக்கோ அது ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாலேயும் ஹீட் பண்ண பின்னாலையும் அது சேஞ்ச் ஆகாது ஓகேங்களா இப்போ ஆர் ஆர் வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து ஹீட் பண்ணாலும் சரி பண்ணா கட்டியும் சரி கேஸ் கான்ஸ்டண்டோட வேல்யூ ஒன்று தான் ஓகேங்களா ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸோட பிவி டயக்ராம் இந்த பிவி டயகிராமில் ப்ரெஷர் வேல்யூஸை வந்து ஒய் ஆக்சஸ்லையும் அப்புறமா வால்யூம் வேல்யூஸை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ப்ளாட் பண்ணியிருக்காங்க இந்த பிவி டயக்ராமில் ஸ்டேட் ஒன் அப்புறமா ஸ்டேட் டூவோட ப்ரெஷர் அப்புறமா வால்யூம் வேல்யூஸை ப்ளாட் பண்ணிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் ஸோ அதனால ஸ்டேட் ஒன்னோட வால்யூம் வேல்யூவும் ஸ்டேட் டூவோட வால்யூம் வேல்யூவும் ஒன்று தான் ஓகேங்களா ஆனால் ஸ்டேட் ஒன்னோட ப்ரெஷர் வேல்யூவும் ஸ்டேட் டூவோட ப்ரெஷர் வேல்யூ வேற வேறு ஸோ இந்த வேல்யூஸை தான் இங்கே ப்ளாட் பண்ணிருக்காங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் வேல்யூக்கு ப்ரெஷர் வேல்யூஸ் பி ஒன் பி டூ ப்ளாட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ ஜென்ரலாக ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸோட பிவி டயக்ராம் எப்படி இருக்கோன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் வர்டிக்கல் லைன் தான் இருக்கும் ஓகே ஸோ முதல்ல கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் வர ப்ரெஷர் அப்புறமா டெம்பரேச்சர் வேல்யூஸ்க்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத தெரிஞ்சுப்போம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஐடியல் கேஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் ஐடியல் கேஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஐடியல் கேஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ரெஷர் வால்யூம் அப்புறமா டெம்பரேச்சர் வேல்யூஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஐடியல் கேஸ் லாவோட பேசிக் ஃபார்முலா என்னென்னா பிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் டி ஸோ இங்கே வந்து பி வந்து ப்ரெஷர் வி வந்து வால்யூம் எம் வந்து மாஸ் ஆர் வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் டி வந்து டெம்பரேச்சர் ஓகேங்களா இப்போ இந்த ஐடியல் கேஸ் லாவை ஸ்டேட் ஒன் மேலே அப்ளை பண்ண போகிறேன் இப்படி அப்ளை பண்ணுறதுனால ஸ்டேட் ஒனில் வர ப்ரெஷர் வால்யூம் அப்புறம் டெம்பரேச்சர் வேல்யூஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஸ்டேட் ஒன்னோட ஐடிள் கேஸ் ஃபார்முலே வந்து பி ஒன் வி ஒன் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் டி ஒன் ஓகேங்களா இப்போ அடுத்து வந்து இந்த ஐடிள் கேஸ் லாவை வந்து ஸ்டேட் டூ மேலே அப்ளை பண்ணுறேன் ஸோ இப்படி அப்ளை பண்ணுறதுனால ஸ்டேட் டூவில் வர ப்ரெஷர் வால்யூம் அப்புறமா டெம்பரேச்சர் வேல்யூஸ்க்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஸ்டேட் டூ ஓட ஐடில் கேஸ்லா ஃபார்முலே வந்து பி டூ வி டூ இஸ் ஈக்குவல் டூ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஸ்டேட் ஒன்னும் அப்புறமா ஸ்டேட் டூவும் டிவைட் பண்ண போகிறேன் ஸோ இப்படி டிவைட் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னா பி ஒன் வி ஒன் டிவைட் பை பி டூ வி டூ இஸ் ஈக்வல் டூ எம்ஆர் டி ஒன் இப்போ இந்த ஃபார்முலையில் வந்து V1 ஒன் V2 டூவும் சேம் தான் ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் process அதாவது ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸோட வால்யூம் எவ்வளோ இருந்துச்சோ அதே மாதிரி ஹீட் பண்ண பின்னாலும் கேஸோட வால்யூம் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த வீவானு வீட்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ஸ்டேட் ஒன்னோட மாஸ் வேல்யூ அப்புறம் ஸ்டேட் டு ஸ்டேட் டூவோட மாஸ் வேல்யூ கேன்சல் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா மாஸ் கேஸோட மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஹீட் பண்ண பின்னாலேயும் ஸோ இந்த மாஸ் வேல்யூஸ் அதாவது ஸ்டேட் ஒன்னோட மாஸ் வேல்யூ ஸ்டேட் டூவோட மாஸ் வேல்யூ கேன்சல் பண்ணிக்கலாம் அடுத்து கேஸ் கான்ஸ்டன்ட் ஆறு வந்து சேம் ஸோ இந்த ஆரையும் இந்த ஆரையும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்படி இதில் இதெல்லாம் கேன்சல் பண்ண பின்னால் எனக்கு என்ன கிடைக்கும்னா பி ஒன் பை பி டூ இஸ் ஈக்குவல் டு டி ஒன் பை டி டூ ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் வர ப்ரெஷர் அப்புறமா டெம்ப்ரேச்சர் வேல்யூஸோட ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா இப்போ அடுத்து வந்து இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ஸோட ஒர்க்டவுனை கண்டுபிடிக்க போகிறோம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒர்க்டவுன் ஃபார்முல யூஸ் பண்ண போகிறோம் தர்மோடைனமிக்ஸில் வர ஒர்கவுன் ஃபார்முலை என்னென்னா டோ டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு பிடிவி இந்த டோடபிள்யூ வந்து டிஃபரென்ஷியல் ஒர்க் பி வந்து ப்ரெஷர் டிவி வந்து டிஃபரன்ஷியல் வால்யூம் இல்லைனா சேஞ்ச் இன் வால்யூம் ஓகேங்களா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டோ டபிள்யூ வந்து டிஃப்ரென்ஷியல் ஒர்க் நமக்கு தேவை டோட்டல் ஒர்க் டன் ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் டோட்டல் ஒர்க் டன்னா என்ன இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் கேஸோட கண்டிஷனை வந்து ஸ்டேட் ஒன்னில் இருந்து ஸ்டேட் டூக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் ஆகியிருக்கு இதுதான் டோட்டல் ஒர்க் டன் ஆனால் ஃபார்முலாவில் இருக்கிறது டோ டபிள்யூ அதாவது டிஃப்ரென்ஷியல் ஒர்க் ஸோ இதை டோட்டல் ஒர்க் டவுனை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நாம் இந்த டேர்மை இன்டிகிரேட் பண்ணோம் அதுவும் லிமிட்ஸ் அப்ளை பண்ணி இன்டிகிரேட் பண்ணோம் அந்த லிமிட்ஸ் வந்து ஸ்டேட் ஒன் அப்புறமா ஸ்டேட் டூ ஓகேங்களா அதே மாதிரி இந்த பிடிவியில் ஸ்டேட் ஒன்னோட ப்ரெஷர் வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டு அப்புறமா ஸ்டேட் டூவில் வர ப்ரெஷர் வேல்யூ டிஃப்ரெண்ட்டு ஸோ அதனால் இந்த பிடிவியும் இன்டிகிரேட் பண்ணோம் அதாவது லிமிட்ஸை ஸ்டேட் ஒன் அண்ட் ஸ்டேட் டூவாக யூஸ் பண்ணி ஓகேங்களா ஸோ இப்போ இன்டிகிரேட் பண்ணுவோம் ஸோ இப்படி இன்டிகிரேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இன்டிகிரேஷன் ஆஃப் டோ டபுள்யூ பிட்வீன் த லிமிட்ஸ் ஒன் அண்ட் டூ இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் ஆஃப் பிடிவி பிட்வின் த லிமிட்ஸ் ஒன் அண்ட் டூ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா டோ டபிள்யூ வந்து டிஃபரென்ஷியல் ஒர்க் டோட்டல் ஒர்க் டன் சரி இல்லைனா டிஃபரென்ஷியல் ஒர்க் சரி ரெண்டுமே பார்த்து ஃபங்க்ஷன் ஸோ ரெண்டுத்தையும் இன்டிகிரேட் பண்ண முடியாது ஸோ அதனால் இன்டிகிரேஷன் ஆஃப் டோடபுள்யூ பிட்வீன் த லிமிட்ஸ் ஒன் அண்ட் டூ வந்து ஒன் டபிள்யூ டூனு எழுதிக்கலாம் ஓகே அப்புறமா இங்கே வந்து டிவி வந்து ஜீரோ ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் ஸோ இந்த ப்ராசஸில் வால்யூம் சேஞ்ச் ஆகுது அப்படி சேஞ்ச் ஆகலைன்னா சேஞ்ச் இன் வால்யூம் வந்து ஜீரோன்னு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்னு ஜீரோ தான் ஸோ அதனால் டிவி வந்து ஜீரோ ஓகே ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ஒன் டபிள்யூ டூ இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் ஆஃப் பி இன்டூ ஜீரோ டு த லிமிட்ஸ் ஒன் அண்ட் டூ இங்கே பி இன்டூ ஜீரோ வந்து ஜீரோ ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ஒன் டபிள்யூ டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதாவது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் எவ்வளோ டன் ஆகிடுதுன்னா ஜீரோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் பீன் ஆப்பன் அதாவது ஒரு வேல்யூ ஆகலை இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா வேலையோட கோல் வந்து பூஜ்யம் ஓகே இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸோட டன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ அடுத்து வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம பண்ண போகிறோம் அந்த ஃபார்முலா என்னன்னா ஒன் கியூ டூ இஸ் டோட்டல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டெல்டா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஓகே இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஒன் டப்யூ டூ வந்து ஜீரோ ஏன்னா கான்சர்ட் வால்யூம் ப்ராசஸ்ல ஒர்க் டன் வந்து ஜீரோ ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ஒன் க்யூ டூ இஸ் ஈக்குவல் டூ டெல்டா இப்போ இங்கே டெல்டா யூ வந்து யூ டூ மைனஸ் யூ ஒன் அதாவது டெல்டா யுவோட ஃபார்முலே வந்து யூ டூ மைனஸ் யூ ஒன் ஸோ இதை இப்போ சப்ஷிப்ட் பண்ணுவோம் ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ஒன் கியூ டூ இஸ் ஈக்குவல் டு யூ டூ மைனஸ் யூ ஒன் ஓகேங்களா ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலே அதாவது எந்த கேஸுக்கும் இந்த ஃபார்முலே அப்ளை ஆகும் ஓகே இப்போ அடுத்து வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் யூஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் கேஸ்க்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலையை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணுவோம் இப்போ இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலில் வந்து யூடியூவ் வந்து டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி அட் ஸ்டேட் டூ இந்த யூடியூவோட ஃபார்முலே வந்து எம் இன்டூ ஸ்மால் யூடியூப் இந்த எம் வந்து கேஸோட மாஸ் யூ வந்து எக்ஸாக்ட் இன்டெர்னல் எனர்ஜி அதாவது ஸ்டேட் டூவோட எக்ஸாக்ட் இன்டர்னல் எனர்ஜி இப்போ உங்களுக்கு குழப்பம் இந்த கேபிட்டல் U2 கும் ஸ்மால் U2 கும் இன்னும் வித்தியாசம் கேபிட்டல் U2 வந்து கால்குலேட்டட் வேல்யூ ஸ்மால் யூ யூடியூ வந்து மெஷர்டு வேல்யூ அதாவது எக்ஸாக்ட் வேல்யூ கேபிட்டல் யூடியூவ் எப்படி கேல்குலேட்டர் வேல்யூன்னா ஏன்னா நம்ம மாதம் மல்டிப்ளை பண்ணுறோம் அதனால கேபிட்டல் யூ யூடியூவ் வந்து கேல்குலேட்டர் வேல்யூ ஆனால் ஸ்மால் யூ டியூ வந்து மெஷர்டு வேல்யூ அந்த டைமுக்கு அந்த இன்டர்னல் எனர்ஜி வேல்யூ எவ்வளோ இருக்குது இதுதான் ஸ்மால் யூ யூடியூ ஓகேங்களா இப்போ உங்களுக்கு கேபிட்டல் யூடியூக்கும் ஸ்மால் யூ யூடியூக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிச்சுங்களா இப்போ அடுத்து வந்து கேபிட்டல் யூ ஒன் இது வந்து டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி அட் ஸ்டேட் ஒன் இதோட ஃபார்முலே வந்து எம் இன்ட்டு யூ ஒன்

இந்த யூடியூ மைனஸ் யு ஒன் வந்து டியூ டியூனா டிஃப்ரென்ஷியல் இன்டர்னல் எனர்ஜி ஸோ டிஃப்ரென்ஷியல் இன்டர்னல் எனர்ஜியோட ஃபார்முலே வந்து ஸ்மால் யூ டூ மைனஸ் ஸ்மால் யு ஒன் ஓகேங்களா இப்போ இந்த டியூ வந்து இங்கே சப்ஷ்ரூட் பண்ணுறேன் ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து ஒன் க்யூ டூ இஸ் ஈக்குவல் டூ எம் டியு இந்த டியூக்கு வந்து ஸ்மால் யூ டூ மைனஸ் ஸ்மால் யூ ஒன் மட்டும் ஃபார்முலேயில் இன்னொரு ஃபார்முலேயும் இருக்குது டியு இஸ் ஈக்குவல் டு சிவி டிடி இந்த சிவி வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆடட் டியூரிங் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அப்புறமா இந்த டிடி வந்து டிஃப்ரென்ஷியல் டெம்ப்ரேச்சர் இதோட ஃபார்முலே வந்து டி டூ மைனஸ் டி ஒன்